1992 வருடம் வெளிவந்த சின்ன கவுண்டர் இந்த படத்தை இயக்கியவர் ஆர். உதயகுமார் அவர்கள். இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த், நடிகை சுகன்யா, மனோரமா, செந்தில் கவுண்டமணி, வடிவேலு என பலரும் இந்த படத்தில் நடித்திருப்பார்கள். இந்த படம் ஒரு மெகா ஹிட் கொடுத்த படம். 385 நாள் கடந்து ஒரு வருடம் கடந்து ஓடிய வெற்றி படமாக திகழ்ந்தது. அதுவும் பாடல் காட்சிகள் இளையராஜா பயங்கரமாக இசையமைச்சிருப்பார். இந்த படத்தில் ஒவ்வொரு பாடலும் வரிகளும் நன்றாக, அந்த வானத்தை போல மனம் படைத்தவனே என பாடல் அமைக்கப்பட்டது. ஆர். உதயகுமார் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயத்தை வெளியிட்டுள்ளார். சின்ன கவுண்டர் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வந்து கேப்டன் விஜயகாந்துக்காகவே செதுக்கப்பட்டது. ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு தலைவர், அவர் நடந்தால் எல்லா மக்களும் ஒரு பார்வை பார்ப்பாங்க, அவர் துண்டை இறக்கி வச்சா ஒரு இது, அவர் துண்டை அந்த மாதிரி மேலே தூக்கிப்பட்டால் சண்டை தான், அந்த மாதிரி அனல் பறக்கும் காட்சிகளாக எடுக்கப்பட்டது. இப்போ சின்ன கவுண்டர் 2 என்று அந்த படத்தை நான் எடுக்க போகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு. அந்த படம் எடுக்கிறதுக்கு நான் கேப்டனோட பையங்களை வச்சு, ரெண்டு பேரில், முதல் பையனாக இருந்தாலும் பரவாயில்ல, விஜய் பிரபாகரன் இல்லை சண்ம பாண்டியனாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நடிக்கிறதுக்கு தயாராக இருந்தால் சின்ன கவுண்டர் 2 கட்டாயம் நான் அவங்கள வச்சு எடுக்கலாம்னு இருக்கிறேன், அவங்கள யார் வேணாலும் வச்சு எடுப்பேன்னு சொல்லி ரீசெண்டாக நேற்று தான் சொல்லியிருக்கிறாரு. கட்டாயம் ஆர். உதயகுமார், கேப்டன் விஜயகாந்த் அவர் பயங்களை வச்சு சின்ன கவுண்டர் 2 எடுத்தால் பிரம்மாண்டமாக அமையும். ஏன்னா கேப்டனோட சாயல் மற்ற எந்த நடிகருக்கும் ஒத்து போகாது. அது கேப்டனோட பசங்கள், விஜயகாந்த் அவர் பசங்களை, இரண்டு பசங்களிலும் யார் வைத்து எடுத்தாலும் அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டாகும். அதுக்கேற்ற கதை கரு எல்லாமே உடனே நான் ரெடி பண்ணிடுவேன் சின்ன கவுண்டர் 2 அப்படின்னு சொல்லி ஆர். உதயகுமார் நேற்று வெளியிட்டுள்ளார். அதை மாதிரி சின்ன கவுண்டர் 2 படம் கேப்டன் விஜயகாந்த் அவங்க பசங்களை வச்சு எடுத்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹிட்டாகி அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னோடியாக திகழும் என்று கட்டாயம் நான் அவங்கள வச்சு எடுப்பேன்னு சொல்லி ஆர். உதயகுமார் அவர்கள், கேப்டன் பசங்களை வச்சு நான் எடுப்பேன், சின்ன கவுண்டர் 2 கட்டாயம் எடுத்து வெளியிடுவேன், மிக பிரம்மாண்டமாக அமையும் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். கேப்டன் விஜயகாந்த் புகழ்.